Hi friends, welcome to Rainbow Civil Service Academy. April 22nd, 2021 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களை உடனுக்குடனே வந்து சேர்றதுக்கு ரெயின்போ சிவில் சர்வீஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யூஎஸ் ஹவுஸ் பாசஸ் நோ பேன் ஆக்ட். The US House of Representatives recently passed a bill that will limit the ability of the president to impose religion-based travel ban. It is informally called No Ban Act. The No Ban Act was imposed in response to the controversial Muslim ban passed by the former US President Donald Trump. The Muslim ban bar the travel from Muslim majority countries to the US. Full form of No Ban Act. No Ban Act is the National Origin Based Anti-Discrimination for Non-Immigrant Act. அதாவது US President Donald Trump காலகட்டங்களில் முஸ்லீம் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லேருந்து யூஎஸ்க்கு வர்றதுக்கு ட்ராவல் பேன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு ஆக்ட் மூலமாக ஸோ அந்த ஆக்டை பைபாஸ் பண்ணுற மாதிரி யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இப்போ நோ பேன் ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்குள்ளே யார் வேணாலும், அதாவது முஸ்லீம் பேஸ்டாக அப்படிலாம் இல்லை, யாராக இருந்தாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி விடுற ஒரு நோ பேன் ஆக்ட் அப்படிங்கிறத இப்போ ஜோ பைடன் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ட்ரிபிள் மியூட்டன்ட் வேரியன்ட். As India is struggled to battle COVID-19 crisis, a triple mutant variant strain of COVID-19 has emerged as a fresh threat. It is also called the Bengal variant. The triple mutant variant has been identified in West Bengal, Maharashtra, Delhi and Chhattisgarh. The triple mutant variant has evolved from double mutation. In the triple mutant variant, three different COVID-19 strains have combined to form a new variant. So, உலகத்தில் அதிகமாக கோவிட் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நாடுகளில் இந்தியா இருந்துட்டு வருது. இப்போது ரீசெண்டாக பெங்கால் வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் மியூட்டன் வேரியன்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக எவால்வ் ஆயிருக்கு. ஸோ மூணு டிஃப்ரெண்ட் COVID-19 ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கம்பைன் ஆகி இதை ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே வந்து வீரியமாக இருக்குது. இந்தியாவில் கொரோனா இவ்வளோ தூரம் பரவுறதுக்கும் அதிகமான மக்கள் அஃபெக்ட் ஆகிறதுக்கும் இறந்து போகிறதுக்கும் இப்போ ரீசெண்டாக இந்த ட்ரிபிள் மியூட்டன் வேரியன்ட் தான் காரணமாக இருக்குது. இதை இப்போ பெங்கால் வேரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து யூஎஸ் லீடர்ஸ் சமிட். ஜி ஜின்பிங் டு அட்டன் தி சமிட். தி சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் இஸ் டு அட்டன் தி யூஎஸ் லீடர்ஸ் சமிட் தட் இஸ் டு பி ஹெல்ட் ஆன் வேர்ல்டு எர்த் டே April 22. ஆல்சோ Xi Jinping will deliver an important speech at the summit. Apart from China, over 40 leaders are to attend the summit. This includes PM Modi of India as well. The summit is expected to be a key milestone on the road to United Nations Climate Change Conference, COP26. Russian President Vladimir Putin will also attend the summit and deliver an address. So, in the US Leaders Summit, அதில் வந்துட்டு நம்ம இந்தியாவை சேர்ந்த பிரதமர் மோடி அவர்கள், அதே போல் சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் அண்ட் ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புதின் இவங்க எல்லாருமே கலந்துக்கிறாங்க. ஸோ வந்து வேர்ல்டு எர்த் டே ஆன April 22 இன்னைக்கு தாங்க நடக்குது. ஸோ இதில் ஜி ஜின்பிங் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம், யூஎஸும் சைனாவும் ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தத்துக்குள்ளே போகிறாங்க இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன், இந்த பொல்யூஷனை வந்து தடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த சமிட் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோனாக, ஒரு கீ மைல்ஸ்டோனாக இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா COP26 சமிட்டில். ஸோ COP26 சமிட்டில் இந்த 42 நாடுகளும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்க போகிறாங்க பை மீன்ஸ் ஆஃப் ரெடியூசிங் பொல்யூஷன் அண்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன். அதுக்கு ஒரு யூஎஸ் லீடர் சமிட் தான் இப்போ நடக்குது. அடுத்து வேர்ல்டு எர்த் டே April 22. Every year, the World Earth Day is celebrated on April 22. The first World Earth Day was celebrated in 1917. World Earth Day 2021. This year, US President Joe Biden has invited leaders of 40 top economies of the world, including Indian PM Narendra Modi and Chinese President Xi Jinping, to the Leaders Summit on Climate. The virtual meeting is to be held on World Earth Day. This year, in 2021, the World Earth Day is celebrated under the following theme, Restore Our Earth. So, World Earth Day, April 22, celebrate.
1970ல இருந்தே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். த சேம் டைம் வந்து இந்த வேர்ல்டு எர்த்டே அப்போ யூஎஸ் வந்து லீடர்ஸ் சம்மிட் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் டாப் எக்கனாமிக்ஸ் ஒரு 40 நாடுகளை வந்து டாப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு அவங்கள வந்து ஃபுல்லாக அட்டன் பண்ணி சொல்கிறாங்க. இட்ஸ் அ விர்ச்சுவல் மீட்டிங் ஆக்சுவலி, ஓகேங்களா? கான்ஃபரன்ஸ், வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷத்துடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஸ்டோர் அவர் எர்த். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். வேர்ல்டு எர்த் டே இந்த வருஷம் கொஷினில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா கொரோனா வந்துக்கிட்டு இருக்குது, அட் த சேம் டைம் வந்து யூஎஸ் ஒரு பெரிய அளவில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் வந்துட்டு நம்ம இந்தியாவோட ரொம்ப நெருக்கமான நாடு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் வை வி ஹாவ் டு நோ தட் April 22 வேர்ல்டு எர்த் டே, அதோட தீம் ரீஸ்டோர் அவர் எர்த். ஏர் இண்டிபெண்ட் ப்ரொபல்ஷன். த டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ரீசென்ட்லி அச்சீவ்ட் ஏ மைல்ஸ்டோன் இன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஏர் இண்டிபெண்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். த சிஸ்டம் வாஸ் ஆப்ரேட்டட் இன் என்ட்யூரன்ஸ் மோட் அண்ட் மேக்ஸ் பவர் மோட். த ஆப்ரேஷன் வாஸ் சக்சஸ்ஃபுல். த ஏர் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அலோஸ் தி சப்மரின்ஸ் டு ஸ்டே ஃபார் லாங்கர் ஹவர்ஸ் இன் water. The submarines need to come to the surface of the water to charge its batteries. This is reduced by air propulsion system. So நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுடைய டிஆர்டிஓ வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு ஏர் இண்டிபெண்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் வந்து இந்த சப்மரீன்ஸ் வந்து கடல்லேருந்து மேலே வந்து பேட்டரி ரீசார்ஜ் பண்ணிட்டு போகணும். பட் ஆனால் இப்போது மேலே வர வேண்டிய அவசியமே இல்லை, உள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு ஏர் இண்டிபெண்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை டிஆர்டிஓ கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சப்மரீன்ஸோடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. நியூசிலாந்து செட் டு கன்சாலிடேட் ஹெல்த் கேர் இன் டு நேஷனல் சர்வீஸ். On April 21, 2021, the New Zealand government announced that it is to consolidate the fragmented health system in the country into a national service. The consolidated system is to look more like the ones implemented in Britain. So, US la vandha nariya health care services ella irukku, but adu ellame vandha na fragmented ah ovvor edathiley ovvor maari irukku. So adu ella mottama consolidate panni or national service ah health care sector vandha national service ah kudukka porom appdinu sollirukanga. It's more or like vandha Britain la eppadi pannirukangalo adhe pola New Zealand layum panna poranga appdinu solranga. And make it sure பிரிட்டன் உடைய குயின் தான் வந்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா எல்லாத்துக்குமே வந்துட்டு தலைமை வகிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்காங்க, ஒரு ஹெட்ல, ஒரு நாமினல் ஹெட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கொஸ்டின்ல இருக்காங்க. அடுத்து ப்ளூ நேச்சர் அலையன்ஸ் குளோபல் மெரீன் இனிஷியேட்டிவ். த ப்ளூ நேச்சர் அலையன்ஸ் இஸ் அ குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆஃப் 5 கோர் பார்ட்னர்ஸ் அண்டு ஃபியூ அதர் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். த கோர் பார்ட்னர்ஸ் ஆர் கன்சர்வேஷன் இன்டர்நேஷனல், த குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டி, த பியூ சேரிட்டபிள் ட்ரஸ்ட், மிஞ்சிரோ ஃபவுண்டேஷன் அண்ட் ரோப் அண்ட் மெலானி வால்டன் ஃபவுண்டேஷன். த ப்ளூ அலையன்ஸ் வாஸ் லான்ச் ஆன் April 20, 2021. த அலையன்ஸ் எய்ம்ஸ் டு ப்ரொடெக்ட் 5% ஆஃப் தி வேர்ல்டு ஓஷன் இன் 5 இயர்ஸ். ஸோ ப்ளூ நேச்சர் அலையன்ஸ் அப்படிங்கிறத ஒரு அலையன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ 5 முக்கியமான பார்ட்னர்ஷிப் சேர்ந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 20, 2021. ஆப்வியஸாக ப்ளூ நேச்சர் அலையன்ஸ் அப்படின்னாவே தெரிஞ்சுக்கலாம், ப்ளூ கடல். ஸோ இன்னும் அப்கமிங் 5 இயர்ஸ்க்குள்ள வேர்ல்டு ஓஷனுடைய மொத்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா 5%யாவது ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதா வந்துட்டு இதோடைய நோக்கமாக இருக்குது. So that's all about today's current affairs. Please like, share, and if you want to get more current affairs daily update, please subscribe our channel. Thank you.